Hello friends, welcome back to our channel. Today's recipe. In this recipe video, we will see how to make rasagulla. First, we will add 1 cup of water. We will add 1 lemon juice. We will add 1 lemon juice. I will add 2 cups of water. இப்போ இதல்ல லெமனோட ஸ்மெல் போறதுக்கு பச்சை தண்ணில நல்லா அலசிக்கலாம் இத நல்லா 2 3 வாட்டி அலசுங்க அப்பதான் லெமனோட ஸ்மெல் கம்ப்ளீட்டா போகும் அதே மாதிரி பால் வச்சு எந்த ஸ்வீட் பண்ணாலும் நல்ல கெட்டியான பாலா எடுத்துக்கோங்க அப்பதான் எந்த இது பண்ணாலும் நிறைய கிடைக்கும் இல்லனா கம்மியா தான் கிடைக்கும் இப்போ இத நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் Very light up wing, I love Paul on Saint Varong. If we in the Mario or stand there, other get the cutty bit lamp in your order. Apadan number pretty mother Varada Taniela in the Maripanda mother Varong for 1 hour you break with a lamp. இப்போ நம்ம இந்த இடத்தை யூஸ் பண்ணி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் பரோட்டாக்கு மாவு பிசையற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க இது ஒண்ணு சேர்த்து இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதனால இழுத்து இழுத்து பிசைஞ்சிடோம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு போங்க டி இப்போ இத நல்லா பிசைஞ்சாச்சு இத உருண்டை புடிச்சுக்கலாம் நல்லா சின்னதா இழுத்து புடிச்சுக்கோங்க கிராக் இல்லாம நல்லா புடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இத நம்ம ஊத்தியாச்சு நல்லா கிராக்கே இல்லாம இந்த மாதிரி ஊத்திக்கோங்க மிச்சர்க்கதியும் ஊத்திக்கலாம் இப்போ ஜீராகாசத்துக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ இதல ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் ஆ
சக்கரை கரைஞ்சா போதும், கம்பி பதெல்லாம் வேணாம். நல்லா சக்கரை இப்போ கரையுது, இப்போ இதில் பால் போட்டுடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க ரசகுல்லா மாவை இப்போ எல்லா பால்ஸையும் அதுக்குள்ளே போட்டோம். இது நல்லா கொதிக்குது, ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை திறந்துக்கலாம். பாருங்க எல்லாம் சூப்பராக டபுள் ஆகி வந்திருக்கு. ஒரு 2 ஏலக்காய் இதை போட்டுக்கலாம், நல்லா ஸ்மெல் வரும். இதை ஒரு 6 லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதை சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிடலாம். மூடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை திறந்து பார்த்துக்கலாம். இன்னும் கூட டபுள் ஆகியிருக்கு. இதை ஒரு 6 லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வைங்க. நீங்கள் நைட்டு பண்ணிட்டீங்கன்னா காலையில் ரெடி ஆகிடும். இது ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இதுலேயே பாருங்கள் நிறைய இது பெருசாக இருக்குது. சிலதெல்லாம் 2-3 அப்படியே சின்னதாக தான் இருக்குது. அகலமான ஆழமான பாத்திரம் எடுத்திங்கன்னா எல்லாம் பெருசாகும். எங்ககிட்ட இல்லை, அதனால் இதில் எடுத்துருக்கோம். சிலது சின்னதாகவே தான் இருக்குது. இதை மூடி தனியாக வச்சுக்கலாம் 8 மணி நேரம் கழித்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசகுல்லா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 8 மணி நேரம் கழித்து இன்னும் சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்ம மேலே கம்ப்ரஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ்க்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.